இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே தோல்வியடைந்து விட்டது. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம், முடக்கி விடலாம் என்று சொல்லி ஒரு கணக்கை போட்டு இன்றைக்கு மக்களை மறந்து, வாக்களித்த வாக்காளர்களை மறந்து, விவசாயிகளை மறந்து, தாய்மார்களை மறந்து, மாணவர்களுடைய பிரச்சனைகளை மறந்து, தான் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் மறந்துவிட்டு எப்படி இந்த அதிமுகவை அழிப்பது, அதிமுகவை எப்படி முடக்குவது என்று 24 மணி நேரம் சிந்தித்துக் கொண்டு இன்றைக்கு அதன்படி அவர் வகுத்திருக்க திட்டம்தான் அதிமுகவுடைய முன்னணி தலைவர்கள் மீது வழக்குகளை போடுவது, பொய் வழக்குகளை போடுவது. அந்த வழக்குகளை வைத்து முன்னாள் அமைச்சர் வீடுகளே சோதனை செய்வது, அவர் மீது கைது செய்வது, கைது செய்து சிறையில் அடைத்தால் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்கள் சோர்ந்து விடுவார்கள். அந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முடக்கி விடலாம், செயலற்க செய்து விடலாம் என்று ஒரு தவறான ஒரு கணக்கை போட்டு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அதன்படிதான் இன்றைக்கு எங்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீது இன்று பல்வேறு சோதனைகளை நடத்தி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்றைக்கு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் 25 காலம் தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், 15 காலம் தமிழகத்தினுடைய அமைச்சராக பணியாற்றியவர், தமிழக சட்டமன்றத்துடைய சட்டமன்ற தலைவராக உயர்ந்த பொறுப்பை வகித்தவர், ஒரு மீனவ சமுதாயத்திற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அரசியல்வாதிகளிலே மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் யார் என்றால் எல்லோரோடும் சொல்லப்படுகிற ஒரு நபர், ஒரு பெயர் திரு டி ஜெயக்குமார். அப்படிப்பட்ட திரு டி ஜெயக்குமார் அவர்களை தினதோறும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அதனுடைய அன்றாட பணிகளை இந்த அரசு செய்கின்ற தவறுகளையும் குறைகளையும் சுட்டிக்காட்டுகின்ற, மக்களுக்கு எடுத்துக் கொடுக்கின்ற மிகப்பெரிய பணியை செய்தியாளர்களும் ஊடகத்தின் மூலமாக நிரந்தோறும் அவர்களுக்கு பதில் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற, அந்த குறைகளை எடுத்துக் காட்டிக் கொண்டிருக்கின்ற திரு டி ஜெயக்குமார் அவர்களை இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். எதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்? கைது செய்யப்பட்டதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்றாங்க, கண்டன ஆர்ப்பாட்டத்தை பண்றாங்க நினைக்காதீங்க. கைது செய்வதை பார்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் சிறை என்பது எங்களுக்கு புதிதல்ல. இந்த 50 காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறுகளே பல முறை சிறையை பார்த்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் அடிதடி உங்களுடைய கொலை, இப்படி பல்வேறு சித்திரவாதிகளை அனைத்தையும் சந்தித்ததுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட போதே ஏற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட எங்களுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்திருக்கும் போதே உங்களுடைய தந்தை இன்றைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுடைய தந்தை திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போதே அவரை எதிர்த்து கருணாநிதி ஒரு தீய சக்தி, கருணாநிதி இந்த நாட்டை விட்டு விரட்டடிக்கப்பட வேண்டிய ஒரு சக்தி என்று தொடங்கப்பட்ட இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவை ஜெயில் எங்களுக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. உன் பூச்சாண்டிகளை நாங்க 54 திராவிட முன்னேற்ற பயப்படுறோம் இல்ல. ஆகவே உங்களுடைய தந்தையே பார்த்துட்டார், 72 கடுமையான எதிர்ப்பு, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அன்றைக்கு இன்றைக்கு மு க ஸ்டாலின் அன்றைக்கு மு க முத்து கசில என்ன மு க முத்து எங்க அம்மா கிட்டதான் பிச்சை எடுத்தார். எங்க அம்மா போட்டாங்க 5 பிச்சை சாப்பாட்டு. இவன் சொன்ன அண்ணன் தம்பி போடல, இவன் சொன்ன அண்ணன் தம்பி யாரும் சோறு போடல. அன்றைக்கு எம்ஜிஆர் எதிர்த்து மு க முத்தை களமிறக்கி அவருக்காக அன்றைக்கு எம்ஜிஆரை இந்த திமுக விட்டு வெளியேற்றிய கருணாநிதியை 13 காலம் ஆட்சி கட்டிலே உட்கார வைக்காமல் தான் முதலமைச்சராக இருந்தவரை
வீட்டில் முடக்கி வைத்தவர் எங்களுடைய எம்ஜிஆர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடைக்கலாம், ஒடுக்கலாம், இந்த தொண்டர்களை பயமுறுத்தலாம் நினைச்சா ராஜா நீ ஏமாந்து போ ராஜா, உன் கட்சி காணாமல் போயிடும். உன் கட்சியை பாரு, முதல்ல உன் முதல்ல இருக்கிற அழுக்க பாரு, அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. உனக்கு மிகப்பெரிய பள்ளம் தோண்டிட்டு இருக்கிறாங்க உங்க கட்சியில, நடக்குது, நடந்துதான் இருக்குது. வெளியில அப்படியே ஷோவா மினிக்கு நிக்கிறீங்க, என்ன நடக்குது? விரைவில் வரும், அதுவும் வரும், உலகம் உருண்டு சுத்தி வரும். இன்னைக்கு நினைக்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிச்சிடலாம், ஒழிச்சிடலாம், புலகப்படுத்திடலாம், சின்னத்தை முடைக்கலாம். இன்றைக்கு வந்த மு க ஸ்டாலின் அவர்கள் நீங்க நினைக்கலாம், ஆனால் உங்களை போன்ற ஒரு கெட்ட எண்ணம், துர்து ஒரு கெட்ட புத்தி உள்ளவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. நாங்கள் நினைத்திருந்தால், அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் நினைத்திருந்தால், இன்றைக்கு திமுக என்ற ஒரு கட்சியை இல்லாமல் போயிருந்திருக்கும். அன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், நினைவில் கொள்ளுங்க, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். திரு மு க ஸ்டாலின் அவர்களே, அன்றைக்கு வைகோ திமுக விட்டு பிரிந்த போது அவருடன் உங்களுடன் இருக்கிற பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் வைகோவுடன் சென்று விட்டார்கள், தொண்டர்கள் அனைவரும் வைகோவோடு சென்று விட்டார்கள். அன்றைக்கு வைகோ சென்னையிலே அந்த அண்ணா சாலையிலே ஊர்வலத்தை விடுகிறார். அந்த ஊர்வலம் அறிவாயத்தை நோக்கி வழியாக சென்றிருந்தால், அன்றைக்கு மட்டுமே எங்க அம்மா அனுமதித்திருந்தால், அறிவாலயம் அன்றைக்கு வைகோவால் கைப்பற்றப்பட்டிருக்கும், திமுக அன்றோடு அழிந்திருக்கும். ஆனா அம்மா அதை நினைக்கல, எதிர்கட்சி திமுக அழிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கிறது, ஆகவே திமுக அழிப்போம் என்று அம்மா உங்களை போல கேவலமாக ஒரு கெட்ட எண்ணத்தை கொண்டிருக்கவில்லை. அம்மாவது எண்ணம் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றப்பட வேண்டும், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று சொல்லி பாதுகாப்பு அளித்து, அன்றைக்கு அந்த ஊர்வலத்தை அந்த அறிவாளர் வழியாக செல்லாமல் தடுத்து வழியை மாற்றி விட்டவர், மாற்றி உங்க திமுகவை காப்பாற்றியவர். இன்றைக்கு இருக்கிற திமுக, இன்றைக்கு முதலமைச்சர் பதவியில் இருக்குது, அது எங்க அம்மா போட்ட பிச்சை. எங்க அம்மா திரு மு க ஸ்டாலின் அவர்களே, அவர்கள் போட்ட பிச்சை தான் இந்த திமுக, இன்றைய திமுக என்பதை மனதிலே நினைவில் வைத்துக் கொண்டு செயல்படுங்கள். மீண்டும் காலம் வரும், எங்களுக்கு ஒரு ஒருத்தரையும் அப்பப்ப கிடைக்காது தோசை, அதுக்கப்புறம் மற்றதும் கிடைக்கும். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை ஆளும், வெற்றி பெறும், அண்ணாவுடைய ஆட்சி மலரும், இரட்டை சின்னம் இந்த தமிழகத்தை ஆளும். அப்ப நீங்கள் இன்றைக்கு செய்ததுக்கெல்லாம் எதிர்வினையை நீங்கள் அனுமதித்தே ஆக வேண்டும். மறக்க மாட்டோம், எதையும் மறக்க மாட்டோம். எங்க அம்மா பெரிய எம்ஜிஆர் மாதிரி நாங்கள் பெருந்தன்மையில, எங்களுக்கு அந்த பெருந்தன்மை இல்ல. யாரு அம்மா எம்ஜிஆர் எல்லாம் கடவுள் பெருந்தன்மையா தான், நாங்களாம் அந்த மாதிரி பெருந்தன்மை இல்ல. நீ என்ன செய்ய, ஒரு கண்ணத்தை காட்டின மறு கண்ணத்தை காக்கிறது நான் ஒண்ணு ஏசு இல்ல, ஒரு கண்ணத்தை காட்டினா அத்த கண்ணத்தை பிச்சு வச்சிருவோம். எங்களுக்கும் காலம் வரும், எங்களுக்கும் நேரம் வரும், இறைத்தலை மீண்டும் தமிழ்நாட்டுடைய. அப்ப இன்னைக்கு பாடுறாங்க பாரு, ஆட்டம் பாட்டம் எல்லாம் கைதி பண்ற, எதுக்காக கைதி? யார் விட்டு சத்தியாவது கொள்ளடிச்சார் ஜெயக்குமாரே, யாராவது வெட்டினாரா, ஏதாவது குற்றம் செய்தாரா, ஏதாவது யார் மீதாவது யார் விட்டு சொத்தோடு அபகரிச்சாரா, இல்ல ஆள் கடத்தினாரா, இப்படி ஏதாவது பெரும் குற்றங்களை ஏதாவது ஜெயக்குமார் செய்தாரா? அவர் செய்த குற்றம் என்ன, என்ன குற்றம்? நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டு வந்தோம், நடைபெறுகின்ற நகராட்சி உள்ளாட்சி தேர்தல் என்பது முறையாக நடக்க வேண்டும்,
நியாயமாக நடக்க வேண்டும், வெளிப்படையாக நடக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் பல்வேறு கோரிக்கைகள் வைத்தோம், தேர்தல் ஆணையத்துக்கு வைத்தோம். ஆனால் தேர்தல் ஆணையம் செவடன் கூட காதல வந்த சங்காக அமைதியாக இருந்தது. ஏன்? தேர்தல் ஆணையம் என்பது சுதந்திரமாக செயல்பட வேண்டும். இந்த தேர்தல் ஆணையம் என்பது திமுகவுடைய ஒரு அங்கமாக, அதனுடைய தேர்தல் பிரிவு அங்கம் செயலாளராக இன்றைக்கு தேர்தல் ஆணையம் செயல்பட்டது. அதனால் உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் போனோம்.